ஹே மக்களே, வணக்கம். நான் ஹரி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்காக நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் 1000 ரூபா வந்து போடுறதா வந்து சொல்லியிருந்தாங்க. அதே போல் செப்டம்பர் 15ஆம் தேதி அந்த திட்டத்தை வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். அதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2 கோடி பேருக்கு மேலே அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதில் வந்து ஒரு கோடி பேருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து 15ஆம் தேதி வந்து கிரெடிட் ஆச்சு. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகலை. ஏன் அது வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகலைன்னு சொல்லி அந்த ரீசன் வந்து இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுடைய மொபைல்லே வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆகிருக்கா இல்லையா, அப்படி கிரெடிட் ஆகலைன்னா என்ன ரீசன்றதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல்லே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அது எப்படி செக் பண்ணுறது, அடுத்தது உங்களுக்கு வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆகலைனா நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், இல்லைனா வந்து புதுசாக நான் வந்து அப்போ வந்து அப்ளை பண்ணலாம், இப்போ நான் வந்து புதுசாக அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்றவங்களாம் என்ன பண்ணணுன்றது தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட டிவி மேரி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் எடுத்துக்கிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா kmut.tn.gov.in அப்படின்ற அந்த வெப்சைட்டை நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். இல்லாட்டி நீங்கள் வந்து வெறும் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படி தட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு லிங்க் வந்துருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்களான்னு சரி நீங்கள் வந்து அந்த பேஜ் வந்து போயிடும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் விண்ணப்பத்தின் நிலை அறிய அப்படின்ட்டு வந்து ஒரு பாக்ஸ் வந்து இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து அதிகாரிகள் உள்நுழைவு, பொதுமக்கள் உள்நுழைவு அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்கும். அது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் உள்நுழைவு அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆதார் கார்டு அப்படின்னு சொல்லி ஆதார் கார்டு நம்பர் வந்து கேட்கும். அதில் நீங்கள் வந்து எந்த யாருடைய இது வந்து அப்ளிகேஷன் நீங்கள் வந்து கொடுத்தீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் அதில் வந்து போடுங்க. போட்டு கீழே வந்து ஓடிபி அனுப்பவும்னு இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து வரும். அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்தோன்னே அந்த ஓடிபி வந்து போட்டு கேப்சா வந்து கேட்கும். கேப்சா வந்து பக்கத்தில் இருக்கிறத அப்படியே அதை பார்த்து கரெக்டாக வந்து ஸ்மால் லெட்டர்னால் ஸ்மால் லெட்டர், கேபிட்டல்னால் கேபிட்டல் கரெக்டாக வந்து போட்டு கீழே சரிபார்க்குன்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா, உங்களுடைய ஆதார் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். அடுத்தது நீங்கள் அப்ளிகேஷன் போட்டப்ப என்னென்னலாம் கொடுத்தீங்களோ அது ஃபுல்லாகவே வந்து கீழே வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் உங்களுக்கு வந்து கிரெடிட் அவங்க வந்து போட்டாங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டில் கீழே நீங்கள் வந்து இந்த திட்டத்தில் உங்களது மனு வந்து ஏற்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி வரும். இல்லை உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகலை அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பம் வந்து பார்த்தோன்னா வந்து நிராகரிக்கப்பட்டதுன்னு சொல்லி அதுக்கான ரீசன் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய இப்போ மொபைல் நம்பர் உங்களுக்கு வந்து தெரியல, ஏன்னா ஆதார் கார்டு கூட நான் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தன்றது தெரியல அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வேறு வழியே கிடையாது, நீங்கள் வந்து இதுக்கு தான் நீங்கள் வந்து போயாகணும். இ-சேவை மையம் அப்படின்னா தாலுகா ஆஃபீஸ் அவங்க போய் அவங்கள்ட்ட போனால் தான் அவங்க வந்து அந்த அதிகாரிகள் உள்நுழைவுன்னு ஒரு இது இருக்குல்ல அதில் அந்த இதில் போயிட்டு அவங்களால் மட்டும்தான் பார்க்க முடியும், நீங்கள் வந்து பார்க்க முடியாது. அடுத்து இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா எனக்கு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடுச்சு ஆனால் அதில் வந்து பேங்க்கில் வந்து மினிமம் பேலன்ஸ் இல்லை, இல்லைனா வந்து எஸ்எம்எஸ் ஆகிடுச்சு அந்த மாதிரி எதுக்காவது வந்து அமௌண்ட் உங்களுக்கு வந்து பேங்க்கில் வந்து பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா 1100 அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி நீங்கள் வந்து அந்த இந்த மாதிரி அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் வந்து பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ அப்படி சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட்டு ரிட்டர்ன் பண்ணுவாங்களான்றது தெரியல, ஆனால் நிறைய பேர் நீங்கள் சொல்ல சொல்ல அதை பற்றி வந்து யோசித்து அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் வந்து இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கேன்சல் பண்ணவங்களெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா திருப்பி நீங்கள் போய்ட்டு வந்து இ-சேவை மையத்தில் போய்ட்டு அதுக்கான ரீசன் அவங்க சொல்லியிருப்பாங்களே அந்த ரீசன், இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மாதம் வந்து 2.5 லட்சத்துக்கு மேலே வருமானம் இருக்குது அப்படின்னு சொல்லி அது அந்த ரீசனுக்காக உங்களுக்கு வந்து கேன்சல் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இல்லை எனக்கு வந்து 2.5 லட்சத்துக்கு மேலே இல்லை அப்படின்னு சொல்லி அதற்கான ப்ரூஃப் நீங்கள் திரும்ப கொடுக்கணும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. புதுசாக அப்ளை பண்ணுறவங்களும் சரி அதே போல் இ-சேவை மையத்திலே இல்லைனா தாலுகா ஆஃபீஸில் போய் கேட்டு அதையும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து நான் நியூஸ்லாம் பார்க்கல நிறைய பேர் வந்து சொல்கிறது என்னென்னா யாருமே வந்து சரியாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டுறாங்க, எல்லாருமே வந்து எல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எல்லாருமே வந்து திட்டுறாங்க, அந்தமாதிரி நிறைய ஹார்ஷாக பேசுகிறாங்க, அந்தமாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் இதை பற்றி எந்த ஒரு தெளிவான ஒரு ப்ரொசீஜர் எதுவுமே தெரியாது, என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து தெரியாது சரிங்களா. அங்கே நிறைய பேர் நீங்கள் போய் போய் கேட்க அவங்க மேலே என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அவங்க வந்து செய்ய போகிறாங்களே, அவங்களுக்கு யாருக்கும் வந்து சரியாக வந்து தெரியாது. சொன்ன கொஞ்சம் வந்து டைம் ஆகும் தான், டைம் ஆனால் தான் அதற்கான ஒரு கரெக்டான ஒரு ப்ரொசீஜர் வந்து கொண்டு வருவாங்க, கொண்டு வந்தால் தான் இதுக்கான இது பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து பொறுமையாக காத்திருந்து தான் நீங்கள் வந்து பார்க்கணும். வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.